ஹலோ மக்கள் வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன் லாஸ்ட் வீடியோல டோர்ஸ் விண்டோஸ் பிளேஸ்மெண்ட் எப்படின்னு பார்த்தாச்சு இன்னைக்கு காம்பனன்ஸ் அதாவது சோஃபா சேர்ஸ் டைனிங் டேபிள் அந்த மாதிரி காம்பனன்ஸ்லாம் நம்மளோட பிளான்ல வந்து எப்படி பிளேஸ் பண்றதுதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ இதுதான் நான் வந்து பிளான் இந்த பிளான்ல வந்துட்டு நான் எப்படி வந்து காம்பனன்ஸ் பிளேஸ் பண்றதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து எந்த ஒரு காம்பனன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் டோர் அண்ட் விண்டோல மட்டும்தான் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெவல் ஒன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளோட பிளான் ஸோ இப்போ இதில் போயிட்டு மேலே ஆர்கிட்டெக்சர் டேப்ல காம்பனன்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இந்த காம்பனன்ஸ் கேட்டகரியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ப்ளேஸ் அ காம்பனன்ட் மாடல் இன் பிளேஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளேஸ் அ காம்பனன்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு லோட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் தான் நம்மளோட ஃபேமிலி கேட்டகரியில் போயிட்டு எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம் ஸோ லோட் ஃபேமிலி செலக்ட் பண்ணிவிட்டு பேக் போனீங்கன்னா யூஎஸ் இம்பீரியல் இருக்கும் நம்ம நேற்றே வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு வந்து யுஎஸ் இம்பீரியல் மூலமாக சூஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் இதில் வந்து உங்களுக்கு என்ன காம்பிடன்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர் நான் வந்து வேணும் அப்படின்னா ஃபர்னிச்சர் கேட்டகரிக்குள்ளே போயிட்டு இப்போ எனக்கு ஒரு பெட் வேணும்னா பெட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எந்த மாதிரி பெட் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு பெட் எடுக்கிறேன்னா ஓப்பன் எந்த இடத்துல வந்து அந்த பெட் வந்து ப்ளேஸ் பண்ணுமோ நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெட் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு இதே மாதிரி பெட் வந்து வேற ப்ளேஸ் பண்ணா கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி நான் வேற பெட் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த 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 பெட் பெட் ஷேக்கர் சொல்லி வந்து வந்து நான் சைடு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது காம்பனன்ஸ் வேணா அகைன் லோட் ஃபேமிலி பேக் போயிட்டு டேபிள்ஸ் ஏதாவது வேணா டேபிள்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைனிங் ஓவல்னு இருக்கு இந்த டேபிள் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓபன் நம்மளோட ரிசப்ஷன் ஏரியா இல்லைனா இந்த மாதிரி ப்ளேஸில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அகைன் லோட் ஃபேமிலி வேறு மாதிரி எதாவது டேபிள்ஸ் தான் உங்களுக்கு எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணணும்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எடுத்து ஸோ இந்த டைனிங் சேர் வந்து நான் எடுக்க போகிறேன் ஓப்பன் ஸோ டைனிங் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கனால நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய் எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி இன்ச்சஸ் உங்களுக்கு எந்த இன்ச்சஸ் வேணுமோ எடுத்துகிட்டு எந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அதையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வேறு எதாவது கான்ஃபிடன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் போயிட்டு ப்ளான்ட்டிங் போனீங்கன்னா செடியெலாம் எதாவது வேணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஷப்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக ப்ராப்பர்ட்டீஸ்லேயே வந்து நிறைய செடி இருக்கும் நீங்கள் அதுலேருந்து கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேக் போய்ட்டு ஸ்பெஷாலிட்டி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஷெல்ஃப் வேணும் டொமஸ்டிக்ல உங்களுக்கு இந்த மாதிரி கிச்சன் சம்மந்தப்பட்டது வேணும்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ டிஷ் வாஷர் ட்ரையர் கிச்சன் மேட் இந்த மாதிரி ஸ்மால் கிச்சன் இதுவே வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை எடுக்கிறேன் ஓபன் ஸோ இப்போ நீங்க பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹரிசான்டலா இருக்கு எனக்கு வந்து வேர்டிக்கல் டைரக்ஷன்ல வேணும்னா ஸ்பேஸ் பார் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும்

நான் போய் ரொட்டேட் கமாண்ட் வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நம்ம ஸ்பேஸ் பாரை ஒரு கிளிக் பண்ணுங்க அடுத்த ரொட்டேஷனில் சேஞ்ச் ஆயிருக்கும் அகைன் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ரொட்டேஷனில் சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு எந்த ஃபேஸிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்னோட சோஃபா வந்து இந்த சைடு கொடுக்குறேன் ஸோ இப்போ இந்த சைடு ஒரு சோஃபா இந்த சைடு ஒரு சோஃபா உங்களுக்கு வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க இந்த சைடு பிளேஸ் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து சோஃபா வந்து பிளேஸ் பண்ணிட்டு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வேறு எதாவது காம்பனன்ஸ் வேணால் கூட எடுத்துட்றலாம் இப்போ நான் ஏற்ற மாதிரி எடுத்துட்றேன்னா காம்பனன்ஸில் போயிட்டு லோட் ஃபேமிலி ப்ளம்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளம்பிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்கிடெக்சுரல் ஃபீச்சர்ஸ் பாத் டப் எந்த மாதிரி பாத் டப்லாம் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி யூரினல்ஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி யூரினல்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் க்ளோசெட் எடுத்துட்டு வந்துட்டு ஓப்பன் எந்த பிளேஸ்ல வேணுமோ நீங்க ஓகே ஸோ இப்போ இந்த பாத்ரூம் நான் வைக்க போறேன்னா ரொட்டேட் பண்ணி வைக்க போறேன்னா அதே ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எந்த இடத்துல வேணுமோ நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிங்க் வேணா உங்களுக்கு எந்த மாதிரி சிங்க் வேணும்னா கூட நீங்க சூஸ் பண்ணி ஓப்பன் ஸோ இப்போ இந்த சைட் நான் வந்து இப்போ ரொட்டேட் பண்ண போனா ஸ்பேஸ் பார் உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து காம்பனன்ஸில் எது கொடுக்கனாலும் ஸ்பேஸ் பார் கொடுத்தாலே போதும் ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ காம்பனன்ஸ் வந்து வச்சிருக்கோம் இதை நம்ம வந்து த்ரீ டி வியூவில் பார்ப்போம் ஸோ ஹோம் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்ச காம்பனன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் ஒரு மினி கிச்சன் வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சேன் டைனிங் டேபிள் சோஃபா டேபிள் பாத்ரூமில் பாத் சிங்க்லாம் சிங்க்கெலாம் வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி பெட்டு எல்லா காம்பனன்ட்ஸும் நம்ம வந்து வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி தான் காம்பனன்ஸ்லாம் வந்து டீஃபால்ட்டாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ப வைக்கணும் எல்லாமே இந்த காம்பனன்ட் கேட்டகரியில் போய்ட்டு ப்ளேஸ் ஆஃப் காம்பனெண்ட்டில் போயிட்டு லோட் ஃபேமிலியில் நம்மக்கிட்ட எங்கே வந்து காம்பனன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி இல்லைனா டிஃபால்ட்டாக நம்ம ரிவீட்டில் இருக்கிற லைப்ரரினாலும் சரி எதுனாலுமே கொண்டு வந்து ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டைமென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த டைனிங் டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க எடிட் டைப் சேர்ஸில் போயிட்டு உங்களுக்கு எத்தனை சேர்ஸ் வந்து வேணுமோ நீங்கள் click பண்ணிக்கலாம் எனக்கு ஃபோர் சேர் தான் வேணுன்னா ஃபோர் கொடுத்துட்டு அப்ளை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஃபோர் செலக்ட் ஆயும் க்ளிக் ஆகிரும் இதோட ரேடியஸ் மாற்றணும் டயமீட்டர் ஹைட் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ஹைட் வந்து 3 வேணும்னா த்ரீ கொடுத்துட்டு அப்ளை ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டைனிங் டேபிள் வந்து சேஞ்ச் ஆயிரும் த்ரீ ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகே ஸோ இதே இப்போ இதோட டேபிள் சைஸ் வந்து நான் கம்மி பண்ணனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க எடிட் டைப் லென்த் இருக்கும் வித் இருக்கும் ஸோ எனக்கு லென்த் வந்து ஃபைவ் போதும் வித் வந்து டூ போதும் அப்படின்னா டூக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும் சோ தான் வந்து எந்த காம்பனன்ஸ் வந்தாலும் ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட எடிட் டைப்ல போயிட்டு நீங்க டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணினா காம்பனன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் இது எல்லாமே நான் வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ரெவிட் லைப்ரரியோட காம்பினென்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எப்படி காம்பனென்ஸ் வந்து எந்த வெப்சைட்ல ஃப்ரீயா டவுன்லோட் பண்றோம் அதை எப்படி நம்ம பிளான்ல கொண்டு வந்து இன்னும் அழகா ஆக்குறோம் அப்படின்னா நம்ம பார்க்கப் போறோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட கொடுத்துருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட வீடியோலாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எங்களோட எங்களோடய எஃபி இன்ஸ்டாவில் இன்ஸ்டாக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கமெண்டோட வரேன் அண்ட் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே